நாம பார்க்க போவது தஞ்சை பெரிய கோயிலை போல் யுனெஸ்கோவினால் அங்கீகாரம் செய்யப்பட்ட ஒரு தடுப்பு அணை. பெரிய கோயில் எவ்வளவு அதை போய் ஒரு தடுப்பணையோட நாம ஒப்பிடுறோமே, காரணம் இருக்கு. யுனெஸ்கோ என்ற ஒரு அமைப்பு உங்க எல்லாருக்கும் தெரியும், ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு பிரிவு, யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்ஸ் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்ஸ் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் என்கின்ற ஒரு அமைப்பு, இது மாதிரி உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களினுடைய மக்களும் பயன்பட வேண்டும், நலமாக இருக்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு இந்த பண்பாடு, அவர்களுடைய பண்பாடு எல்லாத்துக்கும் ஒரு இணக்கம் ஏற்படுத்தி மக்கள் சண்டை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக, டு இராடிகேட் பாவர்ட்டி வறுமையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. இந்த அமைப்பு உலகத்தின் எல்லா நாடுகளிலும், அது பணக்கார நாடா ஏழை நாடா என்று தெரியாது, எல்லா நாடுகளிலும் தலை சிறந்து சிறந்தது என்ன இருக்கோ அதை அது அப்ரூவ் பண்ணும். அப்படி யுனெஸ்கோனால அப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா மிக உயர்ந்த ஆண்டுகளுக்கும் சிறந்தது. அதுல என்ன சிறப்பு இருக்கு? அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் தனக்கு தண்ணீர் வேண்டும் என்றால் ஒரு ஆற்றுல இருந்து ஒரு கால்வாயை வெட்டியிருக்காங்க. இதுல என்ன சிறப்பு இருக்கு? என்ன சிறப்புனா, முதல்ல இந்த காளிங்கராயன் தடுப்பணை, காளிங்கராயன் கால்வாய், இந்த காளிங்கராயர் கால்வாய் வெட்டப்பட்ட ஆண்டு 1271 1283, இந்த 12 ஆண்டுகளை வெட்டியிருக்காங்க. ஒரு கால்வாய் வெட்டுவதற்கு 12 ஆண்டுகள் ஆயிருக்கு. இதற்கு பின்னாடி இந்த கால்வாயினுடைய சிறப்பு என்ன, இதற்கு பின்னாடி என்ன ஒரு சின்ன கதை இருக்கு, அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த காளிங்கராயர் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஈரோடு மாவட்டத்தில் இருந்து தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்ற தன்னுடைய சகோதரி வீட்டுக்கு வருகிறார். ஈரோடு மாவட்டம் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் மேடான பகுதி, அங்க தண்ணீர்லாம் அவ்வளவா இருக்காது, அதனால அரிசி நெல் விளையாது, அங்கெல்லாம் மஞ்சள் பொதுவா புஞ்சை பயிர்கள் தான் அதிகமாக விளையும். நெல் விளையாத பூமி ஈரோடு மாவட்டம், அந்த பகுதி கொங்கு மண்டலம். அந்த கொங்கு மண்டலத்தின் தலைவராக இருந்தவர் காளிங்கராயர், 13 நூற்றாண்டின் பின்பகுதி. அவருடைய மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக தஞ்சையில் இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரி வீட்டிற்கு வருகிறார். பேசிட்டு இருக்காங்க மதியானத்திற்கு, ஏன்னா கொங்கு மண்டலத்தினுடைய தலைவர் அரசர் வச்சுங்களேன், அவ்வளவு பெரிய ராஜா இங்க வரார். அப்படின்னா இவ்வளவு தடபுடல் விருந்து நடக்கு, விருந்துக்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த தலைமை சமையற்காரர் வந்து காளிங்கராயனுடைய சகோதரி கிட்ட கேட்கின்றார், அம்மா இன்னைக்கு பழைய அரிசியில சமைக்கட்டுமா புது அரிசியில சமைக்கட்டுமான்னு கேட்கிறார். இது ஒரு கேள்வி. அந்த அம்மா கிண்டலா, ஆமா நெல் விளையாத பூமியிலிருந்து வர்றவங்களுக்கு பழைய அரிசியில சமைச்சு போட்டா என்ன, புது அரிசியில சமைச்சா என்ன அப்படின்னு ஒரு சும்மா விளையாட்டு, சகோதரி தானே, ஒரு கிண்டலுக்கு தான் அப்படி சொன்னாங்க. காளிங்கராயனுடைய மனம் புண்பட்டு விட்டது. என்னடாது, நான் ஒரு பெரிய அரசன், நம்ம ஊர்ல வந்து நெல் விளையலைங்கிறதுக்கு தானே தஞ்சை பூமி, அப்படியே நெல் விளையும் பூமி, இந்த அம்மா இப்படி பேசுது, நம்முடைய சகோதரி இப்படி பேசிவிட்டது என்று வீட்டுக்கு போறாரு. இரவு படுத்த தூக்கம் வரல அவருக்கு, புரண்டு புரண்டு படுக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் தலை சிறந்த இன்ஜினியர்ஸ் எல்லாரையும் கூப்பிடுறாரு, பவானி ஆட்டினுடைய தண்ணீரை நம்ம ஊருக்கு கொண்டு வரணும், என்ன வழி கேட்கிறாரு. எல்லாரும் ஆராய்ஞ்சிட்டு சொல்லிட்டான், என்னங்க ராஜா அப்படி சொல்றீங்க, ஏங்க தண்ணீர் மேட்டிலிருந்து பள்ளத்துக்கு கொண்டு வந்துடலாம், இது பள்ளத்திலிருந்து எப்படிங்க மேட்டுக்கு போகும், சாத்தியமே இல்லைன்ட்டான். காளிங்கராயருக்கு மனம் உப்பல, என்னடாது அவமானமா போச்சு, எப்படியாவது நாம இது செஞ்சிடணுமே என்று அவருடைய மனம் துடித்து கொண்டிருக்கிறது. அந்த வேதனையிலேயே அன்று இரவு படுத்து உறங்குகிறார். அந்த உறக்கத்துல
ஒரு பாம்பு ஒண்ணு அப்படியே ஒரு பள்ளமான பகுதியிலிருந்து மேட்டை நோக்கி இப்படியும் வளைஞ்சு 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 போகிறத இவர் கனவு காணிக்கிறார். டக்குன்னு எழுந்துச்சு உட்கார்ந்துட்டாரு. தூக்கத்துல இருந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டு உடனே எல்லாம் இன்ஜினியர்ஸ் கூப்பிட்டாரு, பா இதான் டெக்னிக் வச்சுக்க, வளைஞ்சு 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 கட்டு இதான் அப்படின்னாரு. அதை போல் இந்த இடத்துல இருந்து அவர் இடத்துக்கு வர்றதுக்கு 36 மைல், இந்த 36 மைல் தொலைவிற்கு இதான் பவானி ஆறு இருக்கிற இடம் வச்சுங்க, இது காளிங்கராயன் ஈரோடு. இங்க வர்றதுக்கு 36 மைல்ஸ் தான். இப்படி ஒரு அண்ணா ஒரு கால்வாய் வெட்டினா அந்த கால்வாய் இப்படி போகும், 36 மைல்ஸ் போக வேண்டியத 56 மைல் நீளம் இப்படி இப்படி வெட்டார். இப்படி வெட்டி தன்னுடைய இடத்திற்கு தண்ணீர் கொண்டு வந்து சேர்த்தார். பள்ளத்திலிருந்து மேட்டை நோக்கி வெற்றிகரமாக 700 ஆண்டுகளுக்கு முன்பாக வெட்டி தான் அறிவியலில் தலை சிறந்தவன் என்று நிரூபித்தவர்கள் இந்த தமிழர்கள். அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த காளிங்கராயன் வாய்க்கால். இல்ல இப்படி தண்ணீர் போகும், இப்படி அதான் இப்படி நேரா போயிடாது, இப்படி கொஞ்சம் அப்படி போகும். இந்த போர்ஸ்ல இங்க போன உடனே இந்த வேகத்துல தண்ணி இப்படி இறங்கிடும், அப்படி போன உடனே அப்படி டக்குன்னு இறங்கும். அப்படி இறங்குற தண்ணி அதே வேகத்துல அப்படி கொஞ்சம் மேல ஏறும். இங்க மேல இங்க வந்து மேல ஏறிக்கிட்டு போது அடுத்த ரவுண்டு தண்ணி வந்துடுது, இது கீழே இறங்க விடாம அடுத்த தண்ணி மேல வந்துகிட்டே இருக்கும், இது மேல தள்ளிக்கிட்டே இருக்கும். இப்படியே வளைஞ்சி வஞ்சி 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 அப்படி போய் சேர்ந்துருது. 56 மைல், கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு வெட்டப்பட்ட ஒரு கால்வாய். இன்னைக்கும் காளிங்கராயனுடைய பெருமையை நிலைநாட்டி கொண்டு யுனெஸ்கோவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலை சிறந்த கால்வாயாக தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டு நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் இது. இதுதான் எப்படி பெரிய கோயில் ஒரு சிறப்போ அதை போல் மற்றொரு சிறப்பு காளிங்கராயன் கால்வாய்க்கும் உண்டு என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.